அப்புறம் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் 12:30 நான் அவரை போய் சந்திக்க எனக்கு அனுமதித்தாங்க. மிகுந்த அவமரியாதைப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க. கோயம்புத்தூர் ஜெயிலில் வைக்க வேண்டாம், சென்னை புழல் சிறையிலேயே சென்ட்ரல் பிரிசன் புழல்லையே வைக்க சொல்லி உத்தரவு பிறப்பித்தோம். போலீஸ் கஸ்டடி 3 நாள் கேட்டதுக்கு 3 நாள் நிராகரித்து வெறும் 5 மணி நேரம் மட்டும்தான் கொடுத்தார். 1 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்தார். விசாரணையை யார் யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நபர்களெல்லாம் அவங்களுக்கு அறிவிப்பு அனுப்பி விசாரணையை முறையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சவுக்கு சங்கர் கஸ்டடிக்கு போக விருப்பமானு கேட்டாங்க, எனக்கு விருப்பம் கிடையாதுங்க, எனக்கு போலீஸ் டார்ச்சர் இருக்குன்னார். அதே மாதிரி இதெல்லாம் வந்து காலதாமதப்படுத்தி எதை முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இது அவர் மேலே பதியப்பட்டுள்ள வழக்கான 158/2024 குற்ற எண்ணுக்கான கிளாம்பாக்கம் விஷயம் சம்பந்தமாக யூடியூப்பில் அவர் பதிவுகளை பற்றி அதுக்கான குற்றச்சாட்டுகளை பற்றியும் விசாரணை நடத்தணும். ஏன்னா அவரை ஃபார்மல் அரெஸ்ட்டு தான் பண்ணோம், எங்களால் கஸ்டடி எடுக்க முடியல, அதனால் எங்களுக்கு கஸ்டடி கொடுங்கன்னு சொல்லி 3 நாள் கஸ்டடிக்கு கேட்டாங்க போலீஸு. போலீஸ் கஸ்டடி 3 நாள் கேட்டதுக்கு 3 நாள் நிராகரித்து வெறும் 5 மணி நேரம் மட்டும்தான் கொடுத்தார். 1 மணி அளவில் உத்தரவு பிறப்பித்தார். இன்று மாலை 6 மணிக்கெல்லாம் சவுக் சங்கரை மறுபடியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து அந்த மனித உரிமை ஆணையத்தில் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண மனுவில் வந்து மனு அனுமதிக்கப்பட்டது. நேஷனல் மாநில மனித உரிமை ஆணையம் விசாரணையை யார் யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்குதோ அந்த நபர்களெல்லாம் அவங்களுக்கு அறிவிப்பு அனுப்பி விசாரணையை முறையாக நடத்துங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி ஆட்கொணர்வு மனு மட்டும் நேரம் சொல்லாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கு, நிலுவையில் இருக்கு. இப்போ மேலும் சவுக்கு சங்கர் 6 மணிக்கு திருப்பி இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இல்லை எதுவும் இல்லை அஃபிடேவிட் அதை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. இன்ஸ்பெக்டர் அவருடைய அஃபிடேவிட்டை போட்டார், கஸ்டடி கேட்டு 3 நாள் கேட்டார். 3 நாள் கால அவகாசத்துக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கேட்குற 3 நாளைக்கான விசாரணைக்கான எந்த இதுவும் இல்லை. நீங்கள் கேட்குற அத்தனை நாட்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி வெறும் 5 மணி நேரம் மட்டும். சவுக்கு சங்கர் கஸ்டடிக்கு போக விருப்பமானு கேட்டாங்க, எனக்கு விருப்பம் கிடையாதுங்க, எனக்கு போலீஸ் டார்ச்சர் இருக்குன்னாரு. அதே மாதிரி இதெல்லாம் வந்து காலதாமதப்படுத்தி எதை முன்னிலைப்படுத்தி இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. இது வந்து என்னை அரேஸ் பண்ணணும், என்னை மென்டலாக டார்ச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் போலீஸ் காவலில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீதிபதி விசாரணை வேண்டி நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சரி அதுக்கப்புறம் சம்மதம் தெரியும். உயர்நீதிமன்ற கேள்வி சவுக்கு சங்கருக்காக வேறொரு வழக்கறிஞர்கள் வந்து அதே போல் நேற்று உயர்நீதிமன்றம் விசாரணை பண்ணதில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டிருந்தது அவருடைய ஆட்கொணர்வு மனு சம்பந்தமாக. அந்த மனுவில் அவருக்கு கிடைத்த ரிலீஃப் என்னென்னா, நீங்கள் இந்த மனு சம்பந்தமாக இந்த மனு அனுமதிக்கிறதுக்காகவும் நீங்கள் சில விஷயங்களை பிற்காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு வந்து தகவலை கொடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் நாங்கள் மனுவை பற்றி மேல் விசாரணையை நடத்துகிறத முடிவு பண்ணுவோம்னு சொன்னது அடிப்படையில் அந்த உத்தரவை எடுத்துகிட்டு நான் ஜெயில அத்தாரிட்டிக்கிட்ட போகிறேன். ஜெயில அத்தாரிட்டிக்கிட்ட போனவுடனே அந்த ஜெயில அத்தாரிட்டியில் இருக்க யாருமே எந்தவித மரியாதையாக நடத்தாமல் அவமரியாதையாக பேசி 11 மணிக்கு சவுக்கு சங்கர் கொண்டு வரப்பட்டு 12:30 வரைக்கும் அனுமதிக்காமல் ஜெயிலார் சூப்பரண்டு அப்புறம் குரோபிநாதன் கிரேடு 1 அந்த ஜெயில் காவலர் மற்றும் அடிஷ்னல் யாருமே அந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை படித்து அவங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே அந்த உத்தரவை வந்து அவங்க காது கொடுத்தே கேட்காம எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி 6 மணிக்கு மேலே நாங்கள் அனுப்ப மாட்டோம், உங்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அதுக்கப்புறம் மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் 12:30 நான் அவரை போய் சந்திக்க எனக்கு அனுமதித்தாங்க. என்னுடைய முழு முயற்சி மற்றும் கடைசியில் எனக்கு அந்த 1.5 மணி நேரம் காலதாமதமாக என்னை நிற்க வச்சு அதன் பிறகு தான் என்னை அனுமதித்தாங்க. அது இதனிடையில் நான் சவுக்கு தங்களுடைய வழக்கறிஞர்னு சொன்னோன்னே அவருக்கு குண்டர் தடுப்பு காவலில் வைத்ததுக்கான ஆவணத்தை எனக்கு கேட்டு வழியாக அந்த கம்பி வழியாக வெளியே தூக்கி போடுறாங்க. நான் அதுக்கான ஆணை என்ன ஏதுன்னு கேட்குறேன், அதுக்கான தகுந்த பதிலும் சொல்லலை. மிகுந்த அவமரியாதைப்படுத்தி மன உளைச்சலை ஏற்படுத்தினாங்க. அதேமாதிரி ஒரு கைதியை
எப்படி வெளியில இருக்கிற வக்கீலுங்களையே இந்த அளவுக்கு ஒரு ஒரு கோர்ட்டோட உத்தரவை படிச்சு அதபடி செயல்படுங்கன்னு சொல்றதையே காது கொடுக்காதவங்க விசாரணைக்காக வேண்டி வச்சிருக்க இந்த அக்யூஸ்டுங்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துவாங்கன்னு பாத்துக்கோங்க இதை நான் நேற்று நேரடியாகவே உணர்ந்தேன் அதே போல சவுக்கு சங்கம் கோயம்புத்தூர் ஜெயிலில் அவரை வச்சிருந்தது சம்பந்தமா நேற்று நீதிபதிகள் கேட்டதுனால அவர் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தாரு அந்த இடத்துல என்னை சைக்காட்ரிக் வார்டில் பிளாக் த்ரீல வச்சிருக்காங்க என்னால் முடியல டெய்லி டெய்லி செந்தில்குமார் சூப்பரண்டன்ட் எனக்கு டார்ச்சர் கொடுக்குறாரு மற்ற சிறைவாசிகளை என்னோட பேச அனுமதிக்கிறது கிடையாது என்னையும் யாரும் பேச வைக்கிறது கிடையாது என்னை சும்மா உட்கார வச்சு என்னை வந்து மன உளைச்சலையும் நிம்மதியையும் கெடுக்கிறாருன்னு சொல்லி அவர் கைப்படை அவர் சொல்ல நான் என் கைப்படை எழுதி அதை ஜெயிலான் முன்னிலையில் கையெழுத்து பெற்று அதை உயர்நீதிமன்றத்தில் கொடுத்ததன் அடிப்படையில் இன்றிலிருந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் வைக்க வேண்டாம் சென்னை புழல் சிறையிலே சென்ட்ரல் பிரிசன் புழல்லையே வைக்க சொல்லி உத்தரவும் கோவை சிறையில் அவர் மறுபடியும் அனுப்பப்பட மாட்டார். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.